நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கரெக்டா பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா முடிஞ்சா பாக்குறானுங்க. சரி, பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம் நாங்க. ஏன்னா காலையிலேருந்து செம்ம மலை இங்கே பல்லாவரத்தில். சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இந்த பல்லாவரம் சந்தை 180 இயர்ஸ் ஆகுது இங்கே. சேம் டைம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு சந்தைக்கு அப்புறமா இதன் கொஞ்ச நாள் கழித்து இங்கே காய்கறிலாம் விற்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது மாட்டோட அந்த கடிவாளம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டெவலப் ஆகிட்டு கொஞ்சம் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பண்டமாற்று முறையிலேருந்து மாறி இங்கே விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி கொஞ்சம் பொருள்லாம் போட்டு இங்கே விற்க ஆரம்பித்தாங்க. சேம் டைம் வந்து இங்கே பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். மோஸ்ட் ஆஃப் இது கொஞ்சம் ரெட்டு பொருளும் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சிவகை காசு நம்ம போய் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ நம்ம கரெக்டாக எந்த சைட் இருக்கோம்னா இந்த ஃபர்னிச்சர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டில்ஸு, அது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே. ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாலாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 8000-7000 சொல்கிறாங்க. மோதல் வந்து அந்த ஃபர்னிச்சர் டேபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி ப்ரைஸோடு ஒரு 3000-2000 கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. அதுக்கப்புறமா குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கை ஷாப் குவாலிட்டி தான். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாப்லேருந்து வரவங்க. ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்க ஷாப்பு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷாப் இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த ஷாப்லேருந்து எடுத்து அவங்க தனியாக வந்து இந்த மாதிரி ஷாப் இங்கே பிடிச்சி பண்ணுறாங்க. சேம் டைம் இங்கே எல்லாருமே ரெண்ட் பே பண்ணி தான் ஷாப்பை எடுக்கிறாங்க ஃபார் ஒன் டேக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இந்த ஆஃபீஸ்க்கான தேவையான சேர்ஸு இதெல்லாம் சில செகண்ட் ஹேண்டோ இருக்குது, உங்களுக்கு புதுசும் இருக்குது. சேம் டைம் வந்து அந்த பீரோஸ் கட்டில் பீரோஸ் ஃப்ரிட்ஜு அதெல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் காமிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி இப்போ சோஃபாஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த சைடு வ்ளாகிங் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் எனக்கு தெரியல, அதுக்காக தான் நான் காட்டினேன் கைஸ். ப்ளாகிங் தேவைப்பட்டால் அதோட இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ப்ளாகிங்க்கு ப்ளாகிங்கான ட்ரைபாடு அது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இந்த ஓகே காய்ஸ், மொபைல் ட்ரைபாடு நான் கேட்டேன். மொபைல் ட்ரைபாடு வந்து அவங்க வந்து 160 ரூபா அப்படின்றாங்க. 160 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்ட்டு வேணாம். அவ்வளோலாம் குத்தியதுக்கு தேவையில்லாமல் நிறைய வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். அது லாஸ்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பீரோஸு அந்த கட்டில்ஸு அதாவது ஆஃபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஹேண்டோ இருக்குது, செகண்ட் ஹேண்டோ இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அதில் அங்கேருந்து நம்ம அந்த ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோன்னா இங்கே ரேக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ரேக்ஸும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் எதாவது ஷாப் எதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் தேவைப்படும். நீங்கள் வந்து அது வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். சேம் டைம் வந்து ஷூஸும் இங்கே இருக்குது. ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்கான்னு தெரில, பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அடுத்தது வந்து இங்கே வந்து காடு முட்டை அடுத்தது நாட்டு கோழி பிரெட் ஆம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு கோழி முட்டை பிரெட் ஆம்லெட் அப்படின்னாங்க. சரி, அப்படியே நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட்டு அப்படியே போவோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா காடு முட்டை அப்படின்னாங்க. அழகாக அதில் பார்த்திங்கன்னா மயனிஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிடும் போதெல்லாம் இப்போ சொல்லாதீங்க. நம்ம எப்போ சாப்பிட்ற கோழி முட்டை மாதிரி தான் இருக்குதுண்ணா. என்ன ஒன்று சைஸில் வந்து குட்டியாகுது, ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது, பங்கமாக இருக்குது இது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பிரெட் ஆம்லெட் போடுறாங்க, அதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். சரியா, நம்ம இவங்க கூட கோலா பேசுகிற வச்சுலாம் இங்கே பாருங்க, இவங்க டிஃப்ரென்ஸ் காட்டுவான் பார்த்தீங்களா. உன்னோட கோபுரம் என்ன தெரியுது? இது பார்த்தீங்கன்னா டபுள் அந்த சொன்னாங்களே ஜம்போ முட்டை, இது வந்து சின்னது, அது நாட்டுக்கோழியிலேயே. இது மட்டும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிச்சது இருக்காது. உள்ள ஒரு கரு இருக்கும், இதில் இருக்கு, இது ரெண்டு கரு இருக்கும், அவ்வளோதான். இதான் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சது.
நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க காடை முட்டையால நீங்க மொத்தமா அடிச்சிட்டீங்க. காடை முட்டை நீ தான் வாணா அண்ணா நானும் பண்றது. பிரெட் ஆம்லெட், நாட்டுக்கோழி பிரெட் ஆம்லெட் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதால 7 மணிக்கு ஏற்றி வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிடு, தனி சொல்லணும்பா. தாள் மாறு கம்மியாக இருக்குது. அதான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெண்டு கருன்னு சொன்னோம் பாருங்க, ஒரே முட்டையில் அது போட்டு தான் செஞ்சது, வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அந்த முட்டையோட ப்ரைஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. 60 15 எதுனா இந்த முட்டை வந்து 15 முட்டை 60 60 ரூபா, அது 30 வந்து 115 ரூபாவா? அது கருங்கோழி முட்டை. கருங்கோழி முட்டைன்னா என்னதுண்ணா? கருணாக்கா? ஸோ அது முட்டை 6 வந்து 110. சரி ஓகேண்ணா, தேங்க்யூ. சரி ஓகே காய்ஸ், நீங்கள் ரேட்டெலாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இங்கே ஃப்ரைடே மார்க்கெட் வந்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஐ மீன் அந்த பிரிட்ஜிலேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஷாப் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்குண்ணா, பர்ஃப்யூம் அத்தரில் இங்கே விற்கிறாங்க. ஸோ அதனால போட்டுக்கலாம், குளிக்கலன்னா போட்டுக்கலாம், நம்மளே குளிக்காம தான் வந்துக்கிறோம், அது வேறு விஷயம். ஒரு சின்னது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் காய்ஸ், அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்பா ஏகப்பட்ட விஷயம் விற்கிறானுங்கப்பா, இங்கே விற்காத பொருளே இல்லாத போல. எல்லா பொருளும் விற்கிறானுங்களாம்மா, எல்லா பொருளுமே இருக்குங்க. ஜூஸ்லேருந்து கரும்பு ஜூஸ் கூட போடுறாங்க. காலங்காலத்தில் உங்களுக்கு 6 மணிக்கு கரும்பு ஜூஸ் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணலாம். கொஞ்சம் நாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம போயிட்டு அங்கே சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள் ஃபோன்லாம் வந்து தனியாக இப்படி போட்டு விற்கிறீங்கன்னா ஜெனியூன்னாலாம் தெரியாது. சப்போஸ் உங்கள் லக்கு இருந்தால் இந்த ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கி பழைய பொருள்லாம் விற்கிறாங்க பாருங்கள். அங்கே வந்து கட்டில், பீரோ, ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் பழைய பொருள், இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பழைய பொருள் அதெல்லாம் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க நிறையா. ஃபுல்லாகவே பார்த்தாலும் தெரியும், எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடும் ஃபர்னிச்சர் இருக்குது, ஒரு சில 2-3 கடையில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க. ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு அதெல்லாமே இருக்குது. ஆ கை வலிக்குதுரா யாபா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருங்க இது. அங்கே ஸ்டார்ட் ஆகும், அந்த பிரிட்ஜு கிட்ட ஸ்டார்ட் ஆகும், அந்த பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரும் இது உள்ளே. காய்ஸ் போகிற வழியில் தான் இந்த அண்ணனை பார்த்தோம், இல்லை இந்த மாதிரி 50 ரூபாவா அந்த கண்ணு. அங்கே பாருங்கள் ரோல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரோல்ஸ்னால் அந்த டப்பா, சின்ன டப்பாவில் வரும், அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போட்டு சுற்றி அதுக்கப்புறமா நம்ம அதை கன் ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சின்னதாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன், அந்த பால்ஸ் மாதிரி போட்டு ஷூட் பண்ணுறாங்க அவங்க. அங்கே பாருங்கள் 4 லெவல் சொல்லாது, நான் ஒரே ஒரு சாட்டி வேறு லெவல் கைஸ். 50 ரூபா தான். சப்போஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்க்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். சரியா, தீபாவளி வந்து தான் சேல்ஸ். ஓகேவா? சரி ஓகேண்ணா, பார்க்கலாம். இப்போ சைக்கிள்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க. சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் இந்த செக்ஷன் வந்து, அதுக்கப்புறமா சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. சைக்கிள்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியும், ஓரளவுக்கு ரொம்ப எல்லாம் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ் கம்மியாக தான் இங்கே கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருக்காங்க மோஸ்ட்டாக. இன்னும் எல்லோரையும் வந்து தப்பு சொல்ல முடியாதுல்ல. சேம் டைம் வந்து இங்கே ஃபிஷ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து பார்க்குறதுனால பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபிஷ்ஷு வளர்க்குற ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வாங்கலாம். அந்தளவுக்கு இப்போதைக்கு ஷாப் இல்லை மலைன்றதுனால, மற்றபடி வந்து இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நான் பார்த்தது வந்து இந்த அந்த பழைய பொருள்லாம் அந்த விற்பாங்க, நான் அந்த ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பேன். அந்த பெல்லு, அந்த ரேடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு இதில் தான் கிடைக்குது. ஐயோ மழை வேற பெய்துராடி, பரவாயில்ல மழையே பெய்ஞ்சாலும் சரி இடியாக இருந்தாலும் சரி இடிக்கு எடுத்துட்டானா நான் போவேன். அதெல்லாம் கிடைக்குது அந்த இடத்துல. என் கேமரா வாட்டர் ப்ரூஃப்டா, ஸோ வந்து கவலை கிடையாது எனக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒதுங்கிக்க போகிறோம், இந்த இடத்துல ஒதுங்கணும் கண்டிப்பாக. சரி ஓகே கைஸ், இது என்ன ஷாப்பு, இது என்ன ஷாப்பு? ஆக்சுவலி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே விற்கிறாங்க, இங்கே எல்லாமே ஹெட்ஃபோன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸ் டைப்பாடு மோஸ்ட்டாக எலக்ட்ரானிக் பொருள் அதிகமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல. நோட் பண்ண பிறகு என்னென்ன அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரானிக் பொருள், அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர்ஸு இந்த மாதிரி பொருளாக அதிகமாக இருக்குது. சேம் டைம் வந்து அந்த செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிற பொருள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், அது மலை நின்ற பிறகு கண்டினியூ பண்ணலாம். குத்து விளக்குலாம் வச்சு எடுத்துட்ருக்காங்க. குத்து விளக்குடா, குத்து விளக்கு, திருட்டு விளக்கு இல்லைடா, நீ வேறு என்ன அடி பண்ணுற, மொபைல் ட்ரை பண்ணுறா. அதுதான் ஆ யா டிக்டாக் தாயோலிஸ் அவங்க. ஏய் நம்ம இதில் சத்தி மலை மலை பூச்சி டிக்டாக் தாயோலிஸ் திட்டினியே, இதுதான் கதி. சாரி டிக்டாக் கோழி, உங்களை எப்போ திட்டினாலும் தெரில, மலை பூச்சி அடி அடி நச்சுட்டு இருக்கு. ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க, இங்கே மழை பெஞ்சாலும் ஒதுங்கிறதுக்கு வந்து இடம் வந்து எந்த ஷாப்பில் வேணால் நீங்கள் நிற்கலாம், யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதே வேறு மாதிரி பிளேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிற்க கூட விட மாட்டாங்க. அவங்க கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் நிற்க விடுவாங்க. பட் ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நான் எவ்வளோ வாட்டி எல்லா ஷாப்லையும் நான் இது வரைக்கும் நினையாமல்
இந்த விலாக் பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு ஒரு ஷாப்லேயும் வந்து எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க நிற்கிறதுக்கு. அது வரைக்கும் வந்து யூஸ் தம்ஸ் அப் உங்களுக்கு எல்லாருக்குமே. சரி ஓகே கைஸ், இந்த மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகட்டும். என்ன பண்ணுறீங்க சலகுட்டி? நீனா ஊட்டி வர மாதிரி நல்லா ஜெர்க்கின் கிர்க்கின்லாம் போட்டு வந்துருக்கிறேன். ஏய், நான் அவ்வளோ தூரத்துல இருந்து ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமாம், அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கேன், ஸோ அதனால தான். சரி ஓகே கைஸ், மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம். இப்போ கேட்டால் நந்தாச்சு, நல்லா பரவாயில்ல, அப்படியே போவோம். உங்க சஜஷன் ஏதாச்சும் இருந்ததா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது நேம் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு நான் வைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த பிலீவர்ன்றது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் நேம், நான் அப்படியே எடுத்து நான் உள்ள வச்சுட்டேன். ஓகே கைஸ், இந்த அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ஸோட இதெல்லாம் கிடைக்குது, மொபைல்ஸ் கேஸ் அதெல்லாம் ஜிகிர் தண்டாலாம் கிடைக்குதுப்பா காலங்காத்தால. ஜிகிர் தண்டாலாம் கிடைக்குது காலையில 20 ரூபாய்க்கு மச்சான், 20 ரூபாய்க்கு தண்டா ஜிகிர் தண்டா கிடைக்கும், உனக்கு தெரியாது அதெல்லாம். அதெல்லாம் வேற மாதிரி சமாச்சாரம். நினைக்கிறேன் மற்ற டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து காலியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது இந்த ரோட்டில். பலாவரம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும், அப்படியே வச்சுருக்காங்க, அவங்கள மழை நேரத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக தான். சரி ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் பாதி தூரம் நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு காய்கறி கடைலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். காய்கறி கடை எல்லாமே பாதம் பிஸ்தா அதெல்லாம் விற்கிறாங்க, இங்கே முந்திரி அதெல்லாம் விற்கிறாங்க. கல்யாணம் போகிறவங்களா தான் சாப்பிட்டு தும்பா இருங்க, யார் வேணாம்னா. தம்பி உங்களுக்கு கல்யாணம் வயசு, கல்யாணம் வயசு தான், பொண்ணு தர மாட்டுறீங்களே, அதெல்லாம் பண்ணுது. போடா போடா, பொண்ணு தரலாம் போடா. டிஎஸ்எல்ஆர் வெயிட்டு மச்சான், ஸோ அதனால் என்னால் வந்து பிடிக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்குன்னு எதாவது ட்ரை பண்ணி தனியாக வாங்கணும். என்ன சேஃப் ஆஃப் ட்ராவல்ஸ் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க மூச்சா போய் கா. இதுக்கப்புறம் அங்கே தாண்டி இங்கே வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த தெரியுதா உங்களுக்கே, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த காய்கறி கடைலாம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். சேம் டைம் வந்து அந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பாட்ஸு ஃப்ளவர்ஸு. ஸோ கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது உங்களுக்கு வந்து அதையும் நான் காமிச்சிடுறேன், அங்கே எப்படி இருக்குது கார்டனிங்கு ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த புறா அதாவது லவ் பர்ட்ஸு அதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே ஜஸ்ட் வந்து நின்றேன், மலை நேரத்தில் உள்ளே போய் பார்க்க முடியல, ஒரே கசகசன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, முயல் சண்டைக்கோழி அதெல்லாம் வளர்க்குறாங்க, சேல்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ண விரும்பல, ப்ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து நான் இதை ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு பெட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த ப்ரைஸ் வந்து. காய்ஸ், உங்களுக்கு லைட்டிங் கவர் ஆகுதா இல்லையான்னு தெரில, இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த லவ் பர்ட்ஸு, லவ் பர்ட்ஸ் எல்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் கிளி எல்லாமே இருக்காங்க. சேம் டைம் வந்து ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாம்ஸ்டர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, எலி அழகாக க்யூட்டாக இருக்கு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம் இந்த இடத்துல. பூண்டு அதுக்கப்புறமா பூண்டுக்கு தேவையான இதான் அந்த உள்ளே வைக்கிற ஃபுட்டுக்கோட இதெல்லாம் கிடைக்குது இங்கே. அதுக்கப்புறமா டாக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டாக்ஸு சண்டை சேவல்லாம் இருக்கீங்க, அது வந்து பாருங்கள் கண்டிப்பாக. என்ன தெரியும், அது அது கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த லவ் பர்ட்ஸு இதெல்லாமே பார்த்துக்கோங்க, அங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சைடு பண்ணுங்கள் ஃபுல்லாகவே அந்த வாட்டு கோழி அதெல்லாம் விற்கிறாங்க, கருங்கோழி கூட இங்கே இருக்குன்றாங்க. கருங்கோழி இங்கே வந்து தான் பார்த்தேன், சேம் டைம் வந்து வான் கோழி இருக்குது அப்படின்னாங்க. ஆ, பிரியாணி போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும்ல, வான் கோழியும் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்க்கறதா பார்க்கலாம் நீங்கள். டேய் மாமா சேவல்லாம் வருது, உங்களுக்கு தீன் வந்துடு பாருங்கள். அதுக்கேற்ற தீவனம்னு சொல்லுவாங்க, அந்த தீவனம் எல்லாமே இங்கே கிடைக்குது. சப்போஸ் வந்தீங்கன்னா நீங்கள் கோழி கீழே வாங்கினீங்கன்னா தீவனத்துக்கு எங்கேயும் போக தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் வாங்கிக்கலாம் எல்லாத்தையும். எல்லாமே அடிந்து இருக்குது. சரி ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், நம்ம இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வந்துக்கிறோம். டாக்ஸில் விற்கிறாங்க ஆக்சுவலாக, அவங்க வந்து சில பேர் வந்து எப்படி விற்கிறாங்கண்ணா, இங்கே அவங்க வீட்டில் வந்து கூட்டி போட்டு பார்த்தியா அது எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. ஸோ அந்த பையனும் அது மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க நினைக்கிறேன். நம்ம வெளியே வந்தாச்சு, நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். தனியாகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பெட்ஸ் அதுக்கெல்லாமே. சரி ஓகே கைஸ், இன்னும் முன்னாடி போய்ட்டு அந்த கார்டன் பார்த்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம், ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்படல வெஜிடபிள்ஸ், அதையும் போய் பார்த்துட்டு போவோம் சரியா. அடுத்தது லேடிஸ்க்கு மறந்துடுவோமா, நாங்கள் லேடிஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம், குவாலிட்டிலாம் வந்து எனக்கு கேட்கக்கூடாது புரியுதா, ஏதோ என்னால் காமிக்க முடியுது நான் காமிக்கிறேன். மற்றபடி வந்து
ப்ரைஸு குவாலிட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து அடிச்சு பேசி வாங்கிக்கிறோம். நீங்கள் தான் ஒரே மூஞ்சி சீரியஸாக வச்சுன்னு போறீங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் எதாவது திட்டாங்களா அந்த ஃபோனில்? ஆமாம் இல்லையா மச்சா? பயங்கரமாக வேத்து ஊற்றுது மச்சா, எனக்கே தெரியுது. இந்த மெக்கானிக் செட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. ஓகே காய்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காய்கறியெலாம் விற்கிற கடைக்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே போயிட்டு அந்த காய்கறியெலாம் காமிக்கிறேன். இங்கே வந்து காய்கறியெலாம் எப்படின்னா சீப்பாக தான் கிடைக்கும். இங்கே வெங்காயம் வந்து நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு நேற்று வாங்கினோம், சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வெங்காயம் 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க இங்கே. அதே மாதிரி இங்கே கருவாடு அதை மாதிரிலாம் விற்கிறாங்க, ஃபிஷ்ஷோட ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம். கடையை கவர் பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே கவர் பண்ணால் வீடியோ 1 ஹவருக்கு மேலே போயிடும் போல். சரி, நம்ம அப்படியே மேலே வந்து போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த பொரி, அதை கொஞ்சம் அதான் இதுக்கு மேலே வந்து க்ரோ கிராஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா க்ரோசரிஸ் ஐட்டம்லாம் வரும். என்னடா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஐட்டம்லாம் வருது முன்னாடி. பரவாயில்ல, போவோம். ஏன்னா 1 கிலோமீட்டர் காலன்னு வந்தால் தெரியும் உங்களுக்கு என்ன ஆகும்ட்டு. ஸோ அதான் நான் காலன்னு வந்துட்டுருக்கேன் இந்த இடத்துல. சரி ஓகே காய்ஸ், இன்னும் போவோம். அடுத்த ஷாப் வெஜிடபிள் நான் சொன்னேன்ல பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வெஜ்ஜிஸ் தான், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்ஸ். இங்கே நான் ஏன் இவ்வளோ அஷ்யூர்டாக நான் சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா இங்கே எல்லாமே விவசாயம் இங்கே எடுத்துகிட்டு வரது. பக்கத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு விவசாயம் தானே பண்ணுறாங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக விவசாயம் பொருள் தான் வருது இங்கே. ஸோ வந்து ஜென்யூனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதில் மட்டும் நான் அஷ்யூர்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா நானே நிறையா வாட்டி இங்கேருந்து காய்கறி வாங்கிட்டு போயிருக்கேன். விளைச்ச பொருளை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்றது வந்து இங்கே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கார்டனிங் வந்துட்டோம். கார்டனிங் எஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கார்டனிங் தான். உங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டில் எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். ஃபுல்லாகவே அந்த பானைலாம் விற்கிறாங்க பாருங்கள், அந்த கார்டன் தாண்டி வந்தீங்கன்னா பானைலாம் விற்கிறாங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சிச்சு, தோட எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணான்னு தெரியல, முக்காசு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க என்ன நான் அவங்க கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்லி மார்னிங் வர பாருங்கள். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். அதுக்காக தான் நான் சொன்னேன், வெஜ்ஜிஸ்லேருந்து பழைய கட்டில் பீரோ எல்லா பொருளுமே இருக்குது. நான் பார்த்தது, நான் பார்க்கலன்னு சொல்லி எந்த பொருளுமே கிடையாது. மழை நேரத்துலேயும் இந்த அளவுக்கு வந்து பண்ணாங்கன்னா யூத் தம்ஸ் அப் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், கார்டனிங்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகமாகலாம் நான் சொல்ல மாட்டேன், மீடியமான ப்ரைஸ் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. பைக்கில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, நான் கேட்டேன் எதுக்கு எனக்கு, அது ஒன்றும் இல்லையா, எஸ்டிஎஃப்சி கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த டியோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2000 சம்திங் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க சிபில் ஸ்கோர்லாம் பக்காவாக இருந்ததுன்னா நீங்கள் பைக் வந்து வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மந்த்லி வந்து 3000-5000 அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீம்ஸு. இங்கே எஸ்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள், சரியா? ஆக்சுவலி இவர் தான் சொன்னார், உங்கள் நேம் ப்ரோ? மணிகண்டன். ஆக்சுவலி இவர் தான் சொன்னார், நீங்கள் ஷாப் ஃப்ரைடே போகிறீங்களா இல்லை இந்த ஃப்ரைடே எங்கே தான் இருப்போம்? எவ்ரி ஃப்ரைடே எங்கே தான் இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. நாங்கள் வந்து ஆப்போசிட்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ முடிக்கிறோம். ஸ்டார்டிங் ப்ளேஸில் நாங்கள் எண்டு கார்டு போடுறோம். சரி ஓகே காய்ஸ், இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சேம் டைம் வந்து நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு வந்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன தெரில, வராங்க வீடியோ பார்க்குறாங்க கீழே கமெண்ட் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சூப்பர் ப்ரோ அப்படின்றாங்க, நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில இதுக்கு மேலே. சரி ஓகே காய்ஸ், சும்மா ஜோக்ஸ் அப்பா. ஆக்சுவலி அந்த அண்ணன் ஷாப் பார்த்துக்கோங்க, அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது அந்த லைட்ஸு ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. சப்போஸ் மெமரி கார்டு பென்ட்ரைவ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. சப்போஸ் வந்தோன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். எங்கன்னா அந்த பிரிட்ஜு வரும், அந்த பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த அண்ணன் ஷாப் இருக்கும். சரி ஓகேண்ணா, அப்படியே நீங்கள் அவ்வளோதாங்க. சும்மா ஒரு ஷவுட் அவுட் கேட்டார், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் தானே நம்ம பண்ணுறோம். சரி அதனால நான் பண்ண வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ வந்து இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து எனக்கு சம ஃபுல்ஃபில்லோட நந்து நந்து கைகாலெலாம் வழி வந்தது மிச்சம் கொஞ்சம். என்னமாம்மா உன் வண்டி அங்கே இருக்குமா இருக்காதா? ஆப்ஷன் 2020 ஆப்ஷன் தான் அல்ல. சரி ஓகே காய்ஸ், லவ் யூ, ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த மாதிரி விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கோழி மார்க்கெட்டே ஒரு விளாக் பண்ணிடலாம், அது வந்து சின்னதுதான். என்ன சிரிக்கிற? மார்க்கெட்டாக சுற்றுறா, மார்க்கெட்டா கோயம்பேடு மார்க்கெட் கூட போவேண்டா, அது பிரச்சனை இல்லைடா. COVID-19 போட காசு இன்னும் ஏன்டா வாய் வைக்கிற? சரி ஓகே காய்ஸ், ஸ்டே சேஃப், லவ் யூ, பாய். வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா. உண்மையம்மா உள்ளத நான் சொன்ன